என் பேர் ஷரீஃபா அப்துல் அசீஸ். 1976 இந்த ஸ்கூலை ஆரம்பித்தோம். பெண்கள் வந்து அதாவது படிப்பு மூலமாக முன்னேற்றம் வரணும் அப்படின்றது எங்களுடைய முக்கியமான விஷன். கோவிட் சமயத்தில் ஹெல்த் ரீசனுக்காக பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் அமையல, அதனால் அவங்களுடைய படிப்பு கெட்டு போயிருமோங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஆனால் லீட் வந்து ஒரு ஆப் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆப் மூலமாக அங்கே பெற்றோர்கள் வந்து வீட்டிலேயே சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமைகிறனால படிப்பில் எந்த இடைஞ்சலும் வரலைங்கிறது தான் சொல்லி சொல்லணும். டீச்சர் சொல்கிறத படிச்சுட்டு அதை எழுதி போடுற ஆன்சரை அவங்க மக பண்ணி ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவங்க என்ன படித்து கொடுக்குறாங்கிறத பிள்ளைகளுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அது வந்து பிள்ளைகளுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் போர்டு மூலமாக படித்து கொடுக்கும்போது அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது, அவங்க நல்லாவும் படிக்கிறாங்க. வந்த பிறகு நிறைய சேஞ்சஸ் பார்க்குறோம். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருக்குது, கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். இந்த லீட் வந்த பிறகு அந்த சின்ன பிள்ளைங்களும் கூட கம்யூனிகேஷன் இதில் நல்ல முறையில் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. குரூப் ஸ்டடி மாதிரி பண்ணுறாங்க. ஒரு கிளாஸ் அதாவது ரெகுலர் கிளாஸ் மாதிரி இல்லை, ஒரு டீச்சர் பேசிவ் லிசனர்ஸ் மாதிரி இருந்துட்டு போகிறது இல்லை. ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்குள்ளே மெத்தட்லாம் இங்கே டீச் பண்ணுறோம். லீட் வந்து வேர்ல்ட் கிளாஸ் ப்ரோக்ராம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் சொன்னால் அது எல்கா. இந்த எல்காங்கிறது இங்கிலீஷ் லேர்னிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இதன் மூலமாக எங்களுடைய ஸ்டூடெண்ட்டு சாரா தியான்னு சொல்லி ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து நேஷனல் லெவலில் போய் டாப்பில் வந்திருக்குது. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். இப்போ டீச்சர்கள் வந்து புது புது மெத்தட்ஸ் படிச்சுக்கிறாங்க. அது மூலமாக அவங்களும் டீச்சர்களும் தங்களோட அப்கிரேட் பண்ணிக்கிறாங்க. டியூ டு லீட் மை ஸ்கூல் இஸ் ஃபியூச்சர் ரெடி அண்ட் மை கிட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி எக்ஸாம் ஆஃப் லைஃப்.